சார் வணக்கம், என்னோட நேம் மணிகண்டன். இப்போ நம்ம லாஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2620 பார்த்தோம். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா 5525 என் கேப்டன் கேபின் சொல்லுவோம். இது ஆக்சுவலாக இதில் என் 5525 மூணு கேபின் வந்துட்டு இருக்கு. ஒன்று யூட்ரக் எம் கேபின், எம் கேபின்னா டபுள் கிளாஸில் கேபின் வரும். அடுத்து வந்து யூட்ரக் கேபினும் இருக்குது, அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் இது கேப்டன் கேபின், இது கேப்டன் கேபின்னா அது வேர்ல்டுலேயே கிராஸ் டெஸ்ட்டெல்லாம் பாஸ் பண்ண கேபின். இது ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சேஃப்டியான கேபின் சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து இது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இன்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சீட்டு எல்லாமே இதில் ஏசி ஆப்ஷனும் இருக்குது. ஆடியோ பிளேயர் வந்துடும், ப்ளஸ் ஏசி வேணால் ஏசி வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா நார்மல் ஆப்ஷனில் வந்துருக்கு, ப்ளோயரோட வந்துகிட்ருக்கு உங்களுக்கு. இதில் ஏசி ஆப்ஷனில் ஸ்டேரிங் டில்டபிள் ஸ்டேரிங் வரும். இதில் வந்து நார்மல் தான் இருக்குது, இப்போ ஆடியோ பிளேயர் நார்மல் ஸ்டேரிங் தான் இருக்குது. ஏசி ப்ரொவிஷன் வந்துச்சுனாவே டில்டபிள் ஸ்டேரிங் வரும், சீட்டி குஷனிங் சீட்டி வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சீட்டு பர்த் கேபினோட இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் டூல்ஸ் வைக்கிற மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்கி வைக்கிற மாதிரி டூல்ஸ் வைக்கிற மாதிரியும் ஆப்ரேஷன் கொடுத்துருக்குறோம் நம்மளுக்கு. ப்ளஸ் இதனோட இன்ஜின் பார்த்தீங்களா, ஏ சீரீஸ் இன்ஜின் சொல்லுவோம். ஏ சீரீஸ் இன்ஜின் ஃபோர் சிலிண்டர் இன்ஜின், ஆக்சுவலாக ஃபோர் சிலிண்டர். கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 9-speed கீர் பாக்ஸ் வரும், டபுள் நியூட்ரல் 9-speed கீர் பாக்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. ஆக்சுவலாக வந்து இது டெஃப் தான், ஆல்ரெடி நம்ம பார்த்த டெஃப் பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து வரி கருத்துக்கள் வந்து இதில் வந்து படிக்கிறப்ப இதில் வந்து சூட்டு ஃபார்ம் ஆகி, இது வந்து சூட்டு ஃபார்ம் ஆகி இதில் இருக்கிற கருத்துக்கள்லேருந்து புகையாக நம்மளுக்கு வெளியே தள்ளிடும். அந்த புகை வரக்கூடியது இருக்கிறதுக்கு தான் ஆட்ப்ளூ கன்செப்ஷன் இருக்குது, இதில் கொடுத்துட்ருக்குறோம். இதுவும் அதே மாதிரி தான். ஆக்சுவலாக வந்து இது என்னென்னா 100 லிட்டர் டீசலுக்கு 3 லிட்டர் டு 4.5 லிட்டர் நம்மளுக்கு செலவாகும். இது கம்பர்சரை நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து 10 bar கம்பர்சன் இந்த கம்பர்சரு ஹெவியாக கொடுத்துருக்காங்க. டேங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க, BS4 கூட கம்பேர் பண்ணுறப்ப இது ஹெவியாக கொடுத்துட்ருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து என்னென்னா சிங்கிள் க்ரௌண்ட், 55-25 சிங்கிள் க்ரௌண்ட்லேயே நம்ம பாசிங் வந்து 40 டன் பேலோடு, டோட்டல் GW 55 பாசிங், இப்போ லோட் பேலோடு மட்டும் 40 டன் கொடுக்குறோம். 40 டன் எப்படி கொடுக்குறோம்னு சொன்னீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது ட்ரிபிள் ஆக்சல், இதுக்கு பின்னாடி வர ட்ரெய்லரோ பல்க்கரோ ட்ரிபிள் ஆக்சல் வரும். இது 5th wheel கப்ளிங், இதுலேருந்து தான் நம்மளுக்கு இது 5th wheel கப்ளிங்னு சொல்லுவோம் நம்ம. இது ஆக்சுவலாக வந்து ட்ரெய்லரோ இல்லை பல்கர் டேங்கரோ மாட்டுறப்ப அதனோட ட்ரிபிள் ஆக்சலில் வந்து 3 axle வரும். 3 axle வந்து 1st axle ஏர் சஸ்பென்சர், லிஃப்ட் ஆக்சல் வரும், சாரி 1st axle லிஃப்ட் ஆக்சல், 2nd axle ஏர் சஸ்பென்சர் போட்டால் மாத்திரம்தான் நம்மளுக்கு 55-25 பாசிங் வரும், பேலோடு 40 டன் கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு லிஃப்ட் ஆக்சல் போட்டு மீதி 2 axle நீங்கள் நார்மல் கட்டு போட்டிங்களா, நார்மல் கட்டுக்கு ஆப்ஷனே கிடையாது. இது போட்டால் மாத்திரம்தான் நம்மளுக்கு 55-25 பேலோடு கிடைக்கும் உங்களுக்கு. க்ரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியான க்ரௌண்ட், டபுள் க்ரௌண்ட் ஆக்சுவலாக வந்து 5525 ரெண்டு வேரியன்ட் இருக்குது, அதில் டபுள் க்ரௌண்டும் வருது, சிங்கிள் க்ரௌண்டில் அந்த ஆப்ஷன் கொடுத்துட்ருக்கும். ஆக்சுவலாக வந்து டபுள் க்ரௌனுக்கு உண்டான ஹெவி பாசிங் தான் இதுக்கும் கொடுத்துருக்கோம், அதனோட க்ரௌண்ட் தான் இதுக்கு வந்துட்டுருக்கு, இதுக்கு மெரிட்டர் க்ரௌண்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். எப்போ பாலிமர் டேங்க் இது 475 லிட்டர் தான், ஸ்டெப்னி வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்னி 295 டயருங்க இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து நம்ம ட்ரெய்லர் மாட்டுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெய்லரில் ஃபிட் பண்ணிக்கலாம், இங்கே ப்ரொவிஷன் இருக்காது. நாளைக்கு சப்போஸ் உங்களுக்கு ட்ரெய்லர் மாட்டினோம்னா அந்த இடத்துல ஃபேசிஸ் கிடைக்காது, அதனால் அங்கே மாட்டிக்கோங்க. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் 24 வோல்டேஜ் பேட்டரி வந்து ஹெவியாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த சைடும் உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது, டூல்ஸ் ப்ரொவிஷன் வைக்கிறது இந்த பக்கமும் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பக்கமும் ப்ரொவிஷன்லாம் உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே இருக்குது, டூல்ஸ் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் டயர் எல்லாமே 295 டயர் தான் வந்துகிட்ருக்கு உங்களுக்கு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் உங்களுக்கு 40 ft ட்ரெய்லர் தான் வரும் உங்களுக்கு. 40 ft ட்ரெய்லர் வரப்போ ஆக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ஆக்சல் வரும் பின்னாடி, ட்ரிபிள் ஆக்சலில் ஒன்று லிஃப்ட் ஆக்சல் போடணும், மீதி 2 ஏர் சஸ்பென்சர் போடணும் உங்களுக்கு. போட்டால் மாத்திரம்தான் உங்களுக்கு 55-25 பாசிங் வரும். ஆக்சுவலாக வந்து இதே டபுள் க்ரௌண்ட்லேயும் இருக்குது, டபுள் க்ரௌண்ட்லனா 2 க்ரௌண்ட் வரும், 5525 டபுள் க்ரௌண்ட்னா ஆக்சுவலாக வந்து இன்னொரு க்ரௌண்டும் வரும் அடிஷ்னலாக, அதுவும் 5525 தான், அதுக்கும் நான் 40 டன்னர் இப்போ பேலோடு கொடுத்துட்ருக்கோம். பட் சிங்கிள் க்ரௌண்ட்லேயே இந்த ஆப்ஷன் கொடுத்துட்ருக்கோம். எதனால் கொடுக்கணும்னா டயர் ஆக்சுவலாக வந்து டயர் வேறு நம்மளுக்கு கம்மியாகும். ஆக்சுவலாக ஒரு டயர் வராது, ஒரு 4 டயர் வராது, ஒரு க்ரௌண்ட் வராது நம்மளுக்கு, அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா மைலேஜ் கிடச்சிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. சேஃப்டியான கேபின் இது சொல்லலாம், லக்ஸுரியான கேபின் இது. செப்பரேட்டாக மிரர்லாம் வந்துடும் சார், ஃப்ரண்ட் பொசிஷன். ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்டில் என்ன இருக்கோ டிரைவருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து கீழே என்ன இருக்கும் இங்கே இருக்கிறத அப்படியே தெரியும். முதல்ல பார்த்தீங்கன்னா தெரியாது, டிரைவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், அப்படி கிடையாது. மேலேருந்து மிரர் பார்த்துக்கலாம், கீழே என்ன இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக திருப்பிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம்.
சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. மிரர் வந்து சேஃப்டி கொடுத்துருக்காங்க அந்த மிரர் பொறுத்த வரைக்கும். ரிவர்ஸ் சென்சார் இருக்குது, ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 22-65 வித் இன்சூரன்ஸோட கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு மார்க்கெட்டில். லோன் பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா சுந்தரம் ஃபைனான்ஸு, எங்களோட சுந்தரம் ஃபைனான்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி இருக்குது, கோட்டாக் இருக்குது, அதை விட்டோம்னா ஹிந்துஜா லைலாண்ட் இருக்குது, இண்டஸ்இன்ட் பேங்க் இருக்குது, சோழமண்டலம், ஹெச்டிபி, ப்ளஸ் பேங்க்லேயும் டிஎம்பி பேங்க் பண்ணுறாங்க, கேவிபி பேங்க் லோன் பண்ணுறாங்க, ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பேங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஃபண்டிங் பண்ணிகிட்டு தான் சார் இருக்காங்க எல்லாமே. இதே போல பல ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்க நம்மளோட டிரைவிங் தமிழா ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.